Hi students, this is Alex here. Angle of deviation produced by prism. Now, we prism consider pannla. So the prism pathinga idha mari irukku. Ipo indha prism vertices vandu nama inga capital A idu B and C appdin eduthukalam. Ipo idhula vandu oru incident ray varudhu. Indha incident ray pathinga ipdi varudhu. Okay. Ipo indha edathila nama vandu oru normal varayanum. So normal அப்படின்றது இந்த surface ல perpendicular ஒரு line இருக்கும் இப்படி வரையாச்சு இப்போ இந்த prism அப்படின்றது இது glass prism அப்படினா வெளிய வந்து air இருக்கு இப்போ rarer medium வந்து denser medium க்கு இந்த light ray travel ஆகுது அப்ப யூசுவலா இந்த light ray வந்து எந்த medium change இல்லனா இப்படி straight-ஆ போய் இருந்திருக்கும் பட் medium change இருக்கறனால இது refraction நடக்கும் so deviate away from the normal so இப்படி straight-ஆ போறதுக்கு பதிலா If they away from the normal, if they deviate or bend out the insula. So in the other part of it. If you have the ray on the P, the point on the Q, this is the R. Again in the other, suppose if the medium change is straight up, but if the straight up, if a denser, rarer medium will travel out. If a denser to rarer travel out, நாம இந்த இடத்துல ஒரு நார்மல் ஒன்னு வரையணும் நார்மல்னா перпендикуலர் லைன் சோ அந்த சர்ஃபேஸ்க்கு перпендикуலரா வரணும் சோ நம்ம перпендикуலரா இங்க போட்டாச்சு இந்த சர்ஃபேஸ்க்கு перпендикуலரா இங்க எடுத்தாச்சு சோ இப்போ டென்சர்ல இருந்து ரேரர் வரும்போது ஸ்ட்ரைட்டா போகாம டிவியேட் அவே फ्रॉम தி நார்மல் இது வந்து இப்படி டுவர்ட்ஸ் தி நார்மல் இது அவே फ्रॉम தி நார்மல் சோ இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இங்க PQR அப்படிን எடுத்தோம் இல்லையா அதுக்கு அடுத்து இந்த இடத்துல எஸ் சோ இது வந்து இன்சிடென்ட் ரே இது வந்து இந்த இடத்துல எமர்ஜென்ட் ரே இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1 அப்படிን எடுத்துக்கலாம் அதாவது ஆங்கிள் பிட்வீன் நார்மல் அண்ட் இன்சிடென்ட் ரே அது மாதிரி நார்மல் அண்ட் ரீஃப்ராக்டட் ரே இது வந்து R1 அப்படிን எடுத்துக்கலாம் இத நம்ம ரிவர்ஸ்ல பார்த்தா இப்போ SR அப்படிን பார்த்தோம்னா இது இன்சிடென்ட் ரே மாதிரி சோ இந்த இடத்துல நம்ம I2 அப்படிን எடுக்கணும் இது வந்து I2 இந்த இடத்துல இப்படி ரீஃப்ராக்ட் ஆகுது இல்லையா சோ இது வந்து நம்ம R2 அப்படிን எடுத்துக்கலாம் இந்த எமர்ஜென்ட் ரேவை நம்ம இப்படி பேக்ல எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படினா இது வந்து இப்படி மீட் ஆகும் அப்போ オリジナலா இந்த ரே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போய் இருந்திருக்கும் But in the other deviate I would so, this is the angle of deviation. This is D. This is the point M, the point N. This is the normal meter N. So, this is the diagram. We will discuss the diagram. The theory as it is the prism, incident ray, the normal, refracted, the medium, the medium, the deviate, emergent ray. This is the theory. இப்போ இந்த ட்ரையாங்கிளை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இங்க வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இந்த இடத்துல. இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு லோயர் கிளாஸ்ல ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு லா ஆர் தியரம்னே சொல்லலாம். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இத நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படினா இது வந்து ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் அப்படிங்கற ஒரு தியரம் இருக்கு सपोज இப்போ இது வந்து a அப்படினா இது bc அப்படினு வரும்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படி இருக்கு இப்போ இதுல இந்த d அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சோ இப்போ இந்த d வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளா இருக்கும்போது இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படினா இத நம்ம d1 அப்படினோ இத நம்ம d2 அப்படினோ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட் Q இருக்கு இல்லையா சோ இந்த பாயிண்ட் Q ல இருந்து நம்ம இந்த ரெண்டு ஆங்கிளையும் எடுக்க போறோம் அதாவது இந்த ஆங்கிளும் இதுவும் வந்து வெர்டிகலி ஆப்போசிட் அப்ப அதனால ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் சோ at Q அப்படிን எடுக்கும்போது நம்ம I1 அப்படிங்கறத நம்ம D1 + R1 அப்படிን எடுக்கலாம் அப்ப இதுல இருந்து D1 அப்படின்றது I1 - R1 அப்படினு வரும் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் சோ இந்த இடத்துல வேணா நம்ம எழுதிக்கலாம் சோ அந்த பாயிண்ட் Q ல வந்து
vertically opposite angles. இதே மாதிரி at point R இதில் இதலாம் vertically opposite angles அப்படின் பார்த்தீர்களா இந்த full angle I2 இதிரண்டும் equal so அப்பந்த I2 அப்படின்றது I2 equal to D2 plus R2 இதில் இருந்து நம்ம D2 அப்படின்றது I2 minus R2 அப்படின் இருத்துக்கலாம் இப்போ இந்த தியரத்தோட procedure அதாவது exterior angle வந்து equal to sum of the interior opposite angle எடுக்கும் அப்போ இந்த D வேணும் அப்படின்னா D1 plus D2 so இந்த இருத்தில இது second equation அப்படின் இருத்தாச்சு இப்போ நமக்கு வந்து D equal to D1 plus D2 இது வந்து third equation அப்படின் இருத்துக்கலாம் இதில வந்து first and second substitute பண்ணப் போரும் அப்போ நமக்கு D equal to I1 minus R1 அப்படினோ plus I2 minus R2 அப்படினோ வரும் இது நம்ம வேணுனா further rearrange பண்ணலாம் அதாவது I1 plus I2 minus common அடுத்துக்குனா நமக்கு R1 plus R2 அப்படின் வரும் இது வந்து D இது நம்ம fourth equation எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம consider பண்ணப் போரது இந்த quadrilateral இந்த quadrilateral பத்தீங்கனா A, Q, N, R எழுதியில்லாம் in quadrilateral sum of the angles sum of angles equal to 360 எப்படின் வரும் என்ன angle நார்க்கும் பதினா இங்கு ஒரு angle A இருக்கு இங்கு ஒரு angle N இருக்கு இந்த அடத்தில இது வந்து 90 என்ன இந்த surface கும் normal கும்கும் angle வந்து 90 அதைதான் இந்த side இது வந்து 90 அப்பு நம் எப்படி எல்லதுனும் angle A plus 90 plus angle N angle A plus 90 plus angle N அந்த N குட நாம் என்ன பண்ணலாம் அப்படினா Q N R அப்படின் எடுத்துக்கலாம் Q N R அடுத்தது ஒரு 90 இருக்கு இது totalா செய்தப் பிறகு 360 இந்த 90 and 90 180 ஆயிடும் இந்த பக்கு subtract பண்ணிட்டும் அப்படினா நமக்கு angle A plus angle Q N R equal to 180 அப்படின் வரும் இது நம்ம 5th equation அடுத்துக்கலாம் இப்போ இந்த triangle எடுக்கப் போரும் இந்த triangle QNR இதில sum of the angle வந்து 180 so in triangle QNR in triangle QNR sum of the angle வந்து ஒரு R1 இருக்கு ஒரு R2 இருக்கு அதுக்கப் போரும் QNR இருக்கு இது வந்து 180 இது வந்து 6th equation இப்போ இல்ல பார்த்தீங்க நான் 5th equationல இருந்து angle Q, N, R அப்படின்றது 180 minus A அதை மதிரி இந்த 6th equationல இருந்து angle Q, N, R அப்படின்றது 180 minus of R1 plus R2 so நம்ம 2 value equate பண்ணும்போது 180 minus A equal to 180 minus R1 plus R2 180 cancel ஐடும் இதும் cancel ஐடும் அப்பு நமக்கு A அப்படின்றது பார்த்தீங்கனா R1 plus R2 அப்படின்னும் இருக்கு இது 7th நடுத்துக்கலாம் இது வந்து நம்ம equation 4ல substitute பண்ணப் போரும் so equation substituting in 4 அதில D equal to I1 plus I2 minus of R1 plus R2 இருக்கிலியாம் அது நம்ம A அப்படின்னு இருத்துக்கலாம் so இதுதான் angle of deviation உடன் formula நம்ம startingலியே வந்து angle of deviation அப்படின் இங்கே போட்டும் அல்லியாம் so the angle of deviation அப்படின்றது இந்த angle தான் நம்ம diagramல இங்கே mark பண்ணிருக்கும் so இந்த angle தான் வந்து angle of deviation அதோட expression தான் நம்ம கண்டுபிட்டுச்சது I1 plus I2 minus A so இதில் இருந்து நமக்கு என்ன தெரிது அப்படினா the angle of deviation depends upon the angle of incidence angle of emergence அதுக்குப்பு angle of the prism but in the angle of the prism A நடுத்துருக்கும் but in the for particular value இந்த ஒரு particular angle of incidence இக்கு இந்த angle of emergent வந்து depends upon the refractive index அந்த பிரிசத்தோட refractive index so அப்பு இந்த angle of deviation எதலாம் base பண்ணி இருக்கும் அப்படின் பாத்தா angle of incidence அதுக்கப்பு angle of prism அதுக்கப்பு material of the prism அதுக்கப்பு wavelength of the light என்ன ஒவ்வொரு light கேத்தமரி
deviation வந்து வேரி ஆகும்.